கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்பனிய நாமத்தில் இயேசுவேனோடு பேசுமேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டோட வசனத்தை பார்த்து கனி கூறுவோம் வாருங்கள். 2 சாமுவேல் 12:24 பின்பகுதி, அவனிடத்தில் சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். பரிசுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தாவீதின் குமாரனாகிய சாலமோனிடத்தில் அன்பாயிருந்தார். 2 சாமுவேல் 12:15 பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். தாவீது உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டு உரியாவை கொலை செய்கிறார். இதனால் பிறந்த அந்த கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் அடிக்கிறார். பாருங்கள், இது பாவத்தின் கனி. ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு பின்பதாக மனம் திரும்பி அவர் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார், அதுதான் சாலமோன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வின் பாவத்தின் கனியை ஆண்டவர் பார்த்து உங்கள் மேல் கோபமாய் இருந்திருந்தாலும் இப்பொழுது நீங்க கொடுக்கிற நீதியின் கனியில் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு வைக்கிறார். சாலமோனிடத்தில் ஆண்டவர் அன்பு வைத்தார். இந்த தேவ அன்பு எப்படிப்பட்ட அன்பு? யோவான் 13:1 சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் அவர் தன் சீஷர்களிடத்தில் அன்பு வைத்தார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்கள், சிம்சோனின் வாழ்க்கையை பாருங்கள் தேவ ஜனமே. நியாயாதிபதிகள் 16:00 எடுத்துக்கொள்ளுங்கள். 20 வசனம் சொல்லுகிறது, சிம்சோன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அவர் பெலிஸ்தருக்கு முன்பதாக வேடிக்கை காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நடந்தது. அவருடைய அழைப்பு பயிற்சி, ஒரு ஜெலிலியால் என்கிற அந்த ஸ்திரீ அவருடைய மடியில சிம்சோனை படுக்க வைத்து முடிய சிறைக்கிறார். அவருடைய பலன், அழைப்பு, அவருடைய அழைப்பு அவருடைய தலையில் முடியில் இருந்தது. அந்த தலைமுடி சிறைக்கப்படும் பொழுது அவருடைய அழைப்பு அவரை விட்டு நீங்கினது. அப்பொழுது நடந்தது என்ன தேவஜனமே? அவர் அழைப்பு அவரை விட்டு விலகி போய்விட்டது. ஆனால் தேவ அன்பு விலகி போகவில்லை. உங்க வாழ்க்கையில ஏதோ காரணத்தினால உங்க அழைப்பை நீங்க இழந்துட்டீங்களா? ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். நியாயாதிபதிகள் 16:28-30 வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்ததும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அழைப்பு போய்விட்டது, கண்கள் பிடுங்கப்பட்டு விட்டது, வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டார். ஆனாலும் தேவ அன்பு அவரை விட்டு விலகி போகவில்லை. ஆண்டவரே, ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்ட அவருக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? மறுபடியுமாய் பலனை கட்டளையிட்டார். அவர் பெரிய 2 தூண்ல பிடிச்சு நிக்கிறாரு, 1 வலது கையினால 1 இடது கையினால பிடிச்சு நிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதை கீழே சாய்க்க, ஏறக்குறைய 3000 பேர் தங்கியிருந்த அந்த வீட்டுல அப்படியே எல்லாம் சரிந்து விழுந்தது. வசனம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் கொன்ற எதிராளிகளை காட்டிலும் அவன் மரிக்கும் பொழுது கொன்ற எதிராளிகள் அதிகமாயிருந்தார்கள். மரண பரியந்தமும் அவர் நம்ம அன்பு வைக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 19:26-27 வாசித்து பாருங்கள் தேவஜனமே. என்ன நடக்குது? சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். யோவான் சீஷனை பார்த்து சொல்லுகிறார், அவங்க அம்மாவை காமிச்சு சொல்றாரு, இதோ உன் தாய். மரியாள் அம்மாவை பார்த்து சொல்றாரு, யோவான் உன்னுடைய மகனாய் இருக்கிறான். ஆண்டவர் கடைசி பரியந்தமும் தன் கடமையை நிறைவேற்றின ஆண்டவராய் காணப்பட்டார். கடைசி பரியந்தம் கடமையை நிறைவேற்றுகிறார். கடைசி பரியந்தமும் அன்பாய் இருக்கிறார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அது நம்மை விட்டு விலகாதது.
ஹலலூயா. கடைசி பரியந்தமும் அவர் உங்கள் மேல் அன்பா இருப்பார். அழைப்பு போயிருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. கடைசி பரியந்தமும் அவர் உங்கள் மேல் அன்பா இருப்பார். அவர் உங்களை மறுபடியுமாய் அவர் பக்கமாய் சேர்த்துக் கொள்வார். ஹலலூயா. நீங்க மறுபடியுமாய் பலமாய் ஓட ஆரம்பிப்பீர்கள். தேவஜனமே, நாம் ஜெபிப்போம். வாருங்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. இந்த ஜனங்கள் ஆண்டவரே ஏதோ ஒரு காரணத்தினால பலவீனப்பட்டிருக்கிறாங்க. என் அழைப்பு என்னை விட்டு போயிருச்சோ, என் பலன் என்னை விட்டு நீங்கி விட்டதோ சொல்றாங்க. உங்களுடைய அன்பு கடைசி பரியந்தமும் எங்களோடு வருகிற அன்பு நான் பேசியிருக்கிறேன்ப்பா. அதேபடி அவர்களை உங்களுடைய அன்பு தாங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி தப்பு வைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய அன்பினால் தாங்கி வெற்றியை கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லபிதாவே. ஆமென்.